வெல்கம் டு அக்ஷயா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பீனட் பட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இன்னைக்கு 100 வேர்க்கடலை எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இதில் வந்து நல்லா அரைப்போம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அரைப்போம். கொஞ்சம் நல்ல பேஸ்ட் மாதிரி ஆனோன்னா மித்த பொருள் சேர்க்கலாம். இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் அரைக்கலாம். மிக்சி வந்து சூடாயிரும், அதனால் கொஞ்சம் டைம் விட்டு விட்டு அரைங்க. இந்த மாதிரி எல்லாம் பவுடராக இருக்கச்சில் நீங்கள் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், முன்னாடியோட நல்லா அரைஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து வருது. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஆயில் வருது. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்மெல் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு கோல்டு வின்னர் சேர்க்குறோம். ஸ்மெல் இருந்தால் எண்ணெயோட ஸ்மெல் ரொம்ப வரும். அதனால் பாருங்கள், நல்லா ஆயிலியாக வந்திருக்கு. நல்லா ஆயில் வந்து விட்டுருக்கு பீனட்லேருந்து. நம்ம இன்னும் இதை கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் அரைச்சா போதும். இது நல்ல சூப்பரான பீனட் பட்டர் நம்மளுக்கு கிடச்சிரும். பாருங்கள், நல்ல சூப்பராக நம்ம பீனட் பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான பீனட் பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து சப்பாத்தி இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தியில் வச்சு சாப்பிட போகிறோம். அதனால் நம்ம சப்பாத்தியில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி ரோல் வச்சு சாப்பிட்றதுக்கு சில்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வீட்டில் அடிக்கடி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ப்ரெட்டுக்கும் வச்சு சாப்பிட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான பீனட் பட்டர் சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.